வணக்கம். இப்போ நம்ம இந்திய அணி நமீபியா அணிக்கு எதிராக இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கடைசி லீக் ஆட்டத்தை தற்போது விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் நம்ம இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவரை பொறுத்த வரைக்கும் டி ட்வெண்ட்டி ஆட்டங்கள்லேயே அவருடைய கடைசி கேப்டன்சி ஆட்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்க இப்போது இந்த ஆட்டத்தில் கேப்டனான விராட் கோலி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த, அதாவது கோலி அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இப்போ விராட் கோலி பார்த்தீங்கன்னா அவர் செய்யாமல் பார்க்குற எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா கோலி அவர் அதிர்ச்சிக்குள் ஆக்கியிருக்காரு. முக்கியமாக விராட் கோலி அவருடைய ஃபேன்ஸுங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் அவங்க கண் கலங்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஒரு நெகிழ்ச்சியான விஷயமாக தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதாவது இந்த கடைசி ஆட்டத்தில் கேப்டனாக பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சிருந்த விராட் கோலி ஃபஸ்ட்டு நமீபியா அணியை பார்த்தீங்கன்னா அவர் பேட்டிங் செய்ய அழைச்சிருந்தார். இப்படி இருக்க நமீபியா அணி பெருசாக பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம இந்திய அணிக்கு எந்த ஒரு நெருக்கடியுமே கொடுக்காம அடுத்தடுத்து அவங்களுடைய சொதப்பலான பேட்டிங்கால் விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்களுக்கு வெறும் 132 ரன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமீபியா அணி எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த சாதாரண டார்கெட்டை சேசிங் செய்ய வந்த நம்ம இந்திய அணியின் ஓப்பனர்களான ஹிட்மேன் ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் இவங்க இரண்டு பேருமே ஒரு மரண அடி துவக்கத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணிக்கு கொடுத்திருந்தாங்க. அதாவது 10th ஓவர் வரைக்கும் இவங்க இரண்டு பேருமே விக்கெட்டை இழக்காம மாத்தி மாத்தி சிக்ஸர்களும் பவுண்டரிகளும் அடிச்சு விளாசி தள்ளி ரோஹித் சர்மா 56 ரன்கள் இருக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி முதலாவது விக்கெட்டை இழந்திருந்தாங்க. இப்படி இருக்க உலகம் முழுக்க இருக்கிற விராட் கோலி ஃபேன்ஸுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 3வது பேட்ஸ்மனா விராட் கோலி அவர் களம் இறங்க போறாரு, அவருடைய கடைசி கேப்டன்சி ஆட்டத்துல அவருடைய பேட்டிங்க பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா விராட் கோலி பாத்தீங்கன்னா அவர் 3வது பேட்ஸ்மனா களம் இறங்கல. சோ அவருக்கு பதிலா சூரியகுமார் அவர் தான் பாத்தீங்கன்னா 3வது பேட்ஸ்மனா களம் இறங்கியிருந்தாரு. சோ இந்த ஆட்டத்துல விராட் கோலி கடைசி வரைக்கும் அவர் நின்று நம்ம இந்திய அணிக்காக ஒரு வின்னிங் ஷாட்டை அவர் அடிச்சு கொடுத்து கோலி அவருடைய கடைசி கேப்டன்சி ஆட்டத்தில் ஒரு மறக்க முடியாத ஆட்டமாக இந்த ஆட்டம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இப்போது கோலி அவருடைய ரசிகர்களும் கிரிக்கெட் ரசிகர்களும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கோலி அதை செய்யாமல், அதாவது 3வது பேட்ஸ்மனாக விராட் கோலி அவர் களம் இறங்காமல் இருந்தது இப்போது கோலி அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வருத்தமாகவும் ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ அது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டத்தில் விராட் கோலி அவர் பேட்ஸ்மனாக களம் இறங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஸோ விராட் கோலி அவருடைய கடைசி ஆட்டத்தில் அவருடைய பேட்டிங்கை பார்க்க முடியாமல் போனது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ விராட் கோலி அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் விஷயமா இது அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.